இந்த வீடியோவில் நம்ம தமிழில் ஒளிபரப்பான ஹிந்தி டப்பிங் சீரியல்ஸில் நடித்த நடிகர்களோட டீட்டெயில்ஸை தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராதிகா மதன். இவங்க உறவே உயிரே அப்படிங்கிற டப்பிங் சீரியலில் நடிச்சிருந்தாங்க ஹீரோயினாக. இவங்களோட சொந்த ஊர் டெல்லி. இவங்களோட டேட் ஆஃப் பர்த் May 1, 1995. இவங்க திரைப்படங்களையும் நடிச்சிருக்கிறாங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறவங்க மூன்று முடிச்சு சீரியலில் நடிச்சிருந்த அவிகா கோர். இவங்க ஆல்ரெடி மண்வாசனை அப்படிங்கிற சீரியலில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருந்தாங்க. இவங்களோட சொந்த ஊர் மும்பை. இவங்களோட டேட் ஆஃப் பர்த் 30 June 1997. இவங்க தெலுங்கு திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க, நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறவங்க நாகினி சீரியலில் சிவன்யா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருந்த மௌனி ராய். இவங்களுடைய சொந்த ஊர் வெஸ்ட் பெங்கால். இவங்களோட டேட் ஆஃப் பர்த் 28 September 1985. இவங்களும் நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க திரைப்படங்களையும் நடிச்சிருக்கிறாங்க. கோல்டு அப்படிங்கிற இந்தி திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷாஹிர் ஷேக். இவர் இனியெல்லாம் வசந்தமே அப்படிங்கிற டப்பிங் சீரியலில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருந்தார். இவருடைய சொந்த ஊர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இவரோட டேட் ஆஃப் பர்த் 26 March 1984. இவருக்கு ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இவர் பேச்சுலர் ஆஃப் லா முடிச்சிருக்கிறாரு. இவருடைய மனைவி பெயர் ருச்சிதா கபூர். இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க, அவங்களோட பெயர் அனையா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறவங்க மதுபாலா அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிருந்த திரஷ்டி தாமி. இவங்களுடைய சொந்த ஊர் மும்பை. இவங்களோட டேட் ஆஃப் பர்த் 10 January 1985. இவங்களோட கணவரோட பெயர் நீரஜ் கேம்கா. இவங்களோட திருமணம் 2015 நடந்தது. இவங்க சோஷியாலஜி படிச்சிருக்கிறாங்க. இவங்களும் திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எரிக்கா ஜெனிஃபர் ஃபெர்னாண்டஸ் பற்றி. இவங்க இனியெல்லாம் வசந்தமே அப்படிங்கிற டப்பிங் சீரியலில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட சொந்த ஊர் மும்பை, மகாராஷ்டிரா. இவங்களோட டேட் ஆஃப் பர்த் 7 May 1993. இவங்களும் நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருக்கிறாங்க, நிறைய ஃபிலிம்ஸ்லேயும் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் ஃபிலிம்ஸ்லேயும் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 5, 5, 5, விழித்திரு உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறவங்க தீபிகா கக்கர். இவங்க மூன்று முடிச்சு டப்பிங் சீரியலில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட டேட் ஆஃப் பர்த் 6 August 1986. இவங்களோட சொந்த ஊர் புனே, மகாராஷ்டிரா. இவங்க 2011 ரவுனக் சாம்சன் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2015 இவங்க விவாகரத்து வாங்கிட்டாங்க. 2018 மறுபடியும் இவங்க சோயிப் இப்ராஹிம் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. இவங்களோட இன்னொரு பெயர் ஃபைசா. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறவங்க டீனா டட்டா. இவங்க உத்தரன் அப்படிங்கிற சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீரியல் தான் தமிழில் டப் பண்ணி டெலிகாஸ்டான சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியல். இவங்களோட டேட் ஆஃப் பர்த் 27 November 1991. இவங்களோட சொந்த ஊர் கொல்கட்டா. இவங்க சிஸ்டர் நிவேதிதா அப்படிங்கிற ஷோவில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க நிறைய சீரியல்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க, மூவிஸ்லேயும் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. டெலி அவார்ட்ஸ் உள்ளிட்ட நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறவர் சக்தி அரோரா. இவர் உறவே உயிரே டப்பிங் சீரியலில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருந்தார். இவருடைய டேட் ஆஃப் பர்த் 16 May 1986. இவருக்கு 2018 திருமணம் நடந்தது. இவரோட மனைவி பெயர் நேஹா சக்சேனா. நேஹா சக்சேனாவும் ஆக்ட்ரஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறவங்க ஷிவானி தேசாய். இவங்களும் சிந்து பைரவி சீரியலில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட இன்னொரு பெயர் ரேஷ்மி தேசாய். இவங்களோட டேட் ஆஃப் பர்த் 13 February 1986. இவங்களோட சொந்த ஊர் அசாம். இவங்க சிந்து பைரவி சீரியலில் இவங்க கூட ஆக்ட் பண்ணியிருந்த நந்தீஷ் சந்து அப்படிங்கிறவரை 2012 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஜோடி 2015 விவாகரத்து பண்ணிட்டாங்க. இவங்களும் திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு எந்த செலிபிரிட்டியை பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.